1864ல இங்கிலாந்துல ஜான் விஸ்டன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் கிரிக்கெட்டர் விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்மனாக்குங்கிற ஒரு புக்கை வெளியிட்டாரு. சுருக்கமா விஸ்டன் புக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான முக்கிய காரணம், அப்பெல்லாம் ஒரு கிரிக்கெட்டை பத்தின நியூஸ் வரும்போது ஒரு துண்டு செய்தி மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான நியூஸா இருந்தா மட்டும்தான் தலைப்பு செய்தியில வரும். அப்போ மேட்ச்ல நடக்கிற முழுமையான டீடைல்ஸ் இருக்காது. அதனால இந்த விஸ்டன் புக் மூலமா கிரிக்கெட்டை பத்தின நிறைய டீடைல்டான விஷயங்களும் இந்த பிளேயர்ஸ் பத்தியும் மேட்சஸ் பத்தியும் டீடைல்டான ரெக்கார்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் அப்போ வெளியிடுவாங்க. இது கிரிக்கெட்டுக்கான ஒரு பைபிள் மாதிரி. இந்த புக்ல பொதுவா அதுக்கு முன்னாடி வருஷத்துல நடந்த முக்கியமான கிரிக்கெட் ஈவென்ட்ஸ், அப்புறம் சில லீடிங் பிளேயர்ஸோட கரியர் ரெக்கார்ட் சாதனைகள் இதை பத்திலாம் இருக்கும். அப்புறம் உலக அளவில் நடந்த முக்கியமான மேட்சுகளோட குறிப்புகள், இந்த பேட்டிங் பாலிங் ஃபீல்டிங் உட்பட இந்த ரெக்கார்டு ஆவரேஜ் ரேங்கிங் பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கும். அது போக கிரிக்கெட் தொடர்பான ஆர்டிகல்ஸ், தேவையான சில கமெண்ட்ரி, சிந்திக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ், லேட்டஸ்டா வந்த கிரிக்கெட் எக்யூப்மெண்ட் பத்தின தகவல்கள், சில வரலாறு குறிப்புகள் இதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். தீவிரமான கிரிக்கெட் ஃபேன்ஸ் வருஷம் வருஷம் இந்த புக்கை வாங்கி படிப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, கிரிக்கெட் பத்தின ஆர்வம் இருக்கிறவங்களும் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம்.